ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இனி வரும் வாரங்களில் சிந்து பாத்தோட கதைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு சொல்கிற சிந்து பாத்தோட கதைகளெல்லாம் வந்து சேரும். வாங்க நம்ம கதைக்குள்ளார போகலாம். சிந்து பாத்தின் ஆரம்ப கால வாழ்க்கை. பாக்தாத் அப்படிங்கிற ஊரில் ஹாசிம் ஹாயிஷா அப்படிங்கிற தம்பதிகள் வாழ்ந்துட்டு வராங்க. இதில் ஹாசிம் அவர் பெரிய வணிகனாக இருக்கிறாரு. அவர் கடல் கடந்து பல நாடுகளுக்கு போய் நிறைய பொருட்களை விற்று பணம் ஈட்டி செல்வந்தராக இருக்கிறாரு. அந்த ஊர்லேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய 10 பணக்காரங்களில் இவரும் ஒருத்தராக இருக்கிறாரு. என்னதான் செல்வம் இருந்தாலும் இவருக்குள்ளார ஒரு குறை இருக்க தான் செய்யுது. அது என்னன்னா, இவங்களுக்கு பல வருஷமாக குழந்தை இல்லை. பல வருஷம்னா 10 வருஷமாக இவங்களுக்கு குழந்தை இல்லை. இந்த ஏக்கத்தை போக்குக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க பல கோயில்களுக்கு போகிறாங்க. கடைசியாக எல்லா கோயிலும் சுற்றி முடிச்சுட்டு கடைசியாக எருசலேமுக்கு வராங்க. அங்கே ஒரு புகழ்மிக்க மசூதியில் சாமி கும்பிட்டுட்டு அங்கே இருக்க ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் நிறைய தானங்கள் வந்து வழங்குறாங்க. அதன் மூலமாக அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த ஊரில் பாபா ஜான் அப்படிங்கிற ஒரு ஞானி இருக்கிறாரு. அவர் என்னென்னா, நம்மளுடைய எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஞானி. அந்த ஞானிக்கிட்ட இந்த ரெண்டு தம்பதிகளும் போய் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு 10 வருஷமாக குழந்தை இல்லை, நாங்கள் வேண்டாத கோவில் இல்லை, எங்களுக்கு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஞானிக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பாபா ஜான் கண்ணை திறந்துட்டு ஒரு தீர்க்கதரிசி மாதிரி சொல்கிறாரு. என்னன்னா, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்க போகுது. அந்த ஆண் குழந்தை அதிர்ஷ்டமும் அறிவும் நல்ல பலமும் கொண்ட ஒரு ஆண்மகனாக பிறக்க போகிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு அந்த ஹாயிஷா ஆசிம்க்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. இந்த சந்தோஷத்தோடையே தன்னோட சொந்த ஊரான பாக்தாத்துக்கு திரும்பி வராங்க. பாக்தாத்துக்கு திரும்பி வந்த கொஞ்ச நாள்லேயே ஆயிஷா கர்ப்பமாயிடுறாங்க. கர்ப்பமான கையோட 10 மாதம் கழித்து அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துடுது. ஆண் குழந்தை பிறக்குது. அந்த ஆண் குழந்தைய அவரோட அப்பாவான, அந்த குழந்தைக்கு அப்பாவான ஹாசிம் கையில் கொடுத்துட்டு அந்த ஆயிஷா மரணம் அடைஞ்சிடுறாங்க. மரணம் அடைஞ்ச உடனே இந்த ஹாசிம்க்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. தானும் கூடவே செத்து போயிடலாமா அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் என்ன பண்ணுறது, கையில் குழந்தை இருக்கே, இந்த குழந்தையை நம்ம வளர்த்தணுமே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக்கிறாரு. அப்புறம் அந்த குழந்தைக்கு சிந்துபாத் அப்படின்னு பேர் வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்த சிந்துபாத்துக்கு ரொம்ப அதிகமாக செல்லம் கொடுத்து வளர்த்துறாரு. அவர் அந்த சிந்துபாத்துக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாத அளவு வளர்த்துறாரு. ரொம்ப ஆடம்பரமாக சிந்துபாத் வளர்கிறான். சிந்துபாத் வளர வளர அவனுடைய செலவுகளும் அதிகமாக ஆரம்பிச்சுது. வாரம் அடிக்கடி அவன் வந்து கேளிக்கை விருந்துகளை வந்து நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கொடுக்க ஆரம்பித்தான். அவனுடைய நண்பர்கள் இவன்கிட்ட பணம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேர் அவனுக்கு நண்பர்களாக மாறிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய செலவு செஞ்சுக்கிட்டு இருந்தான். இந்த சமயத்தில் சிந்துபாத்தோட அப்பா ஹாசிம் வந்து இறந்து போயிடுறாரு. அவரோட இறப்பை அவனால் தாங்கிக்க முடியல. ஆனாலும் அவன் இந்த செலவு செய்கிறத நிறுத்தவே இல்லை. இந்த மாதிரி செலவு செஞ்சுக்கிட்டே இருந்தால் என்ன தான் எவ்வளோ பெரிய செல்வமாக இருந்தாலும் குன்று தின்றால் குன்று மாலம் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி அவன் வேலைக்கே போகாமல் செலவு செஞ்சுக்கிட்டே இருந்தான். இதனால் அவன்கிட்ட இருந்த பெரிய அளவிலான செல்வமெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. வறண்ட குளத்தை பார்க்க பிடிக்காத இந்த பறவைகள் மாதிரி அவன்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே அவனோட உறவினர்களும் அவனை விட்டு போக ஆரம்பித்தாங்க. அதனால் சிந்துபாத் ரொம்ப வருத்தம் அடைகிறான். அப்போ தான் தன்னுடைய தவறை வந்து உணர ஆரம்பிக்கிறான். சரி, இதை நம்ம தவறை திருத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பக்கத்தில் ஒரு கப்பல் கட்டுற தொழிலாளிகிட்ட போகிறாரு. அங்கே போய் கப்பல் கட்டுற தொழிலை கற்றுக்கிறாரு. இவர் தான் எதையுமே எளிதில் தெரிஞ்சுக்கக்கூடிய
ஒரு ஆற்றல் படைச்சு வர்றதுனால கப்பல் கட்டுறது சீக்கிரமாக கற்றுக்கிறாரு. நிறைய கப்பலை கட்டுறாரு. தனியாக கப்பல் கட்டுற தொழிலையும் செய்கிறாரு. அவர்கிட்ட நிறைய பணக்காரங்களெல்லாம் வந்து கப்பல் கட்டித்தர சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய பணக்காரங்களெல்லாம் அவர்கிட்ட கப்பல் கட்டித்தர சொல்கிறாங்க. இந்த மாதிரியே இருக்கும்போது சிந்துபாத் அந்த பணத்தை வச்சுட்டு ஒரு மாளிகை கட்டுறாரு. சரி, அப்போ தான் யோசிக்கிறாரு, நாம் நம்மளோட அப்பாவோட சொத்துக்களை எல்லாம் இப்படி அழிச்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நினச்சி ரொம்ப வருந்த ஆரம்பிக்கிறாரு. வருந்த ஆரம்பித்து மறுபடியும் நம்ம அப்பாவோட சொத்துக்களை எல்லாம் மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அங்கே இருக்கிற பிரபுக்கள் தனவான்கிட்ட இருந்து கொஞ்சம் கணிசமான பணத்தை எல்லாம் கடனுக்கு வாங்கி இவர் அந்த ஊரில் இருக்கிற பொருட்களெல்லாம் ஒரு சில பொருட்களெல்லாம் வாங்கி பல நாடுகளுக்கு கொண்டு போய் விற்கலாம் அப்படின்னு வாங்கி பொருட்களெல்லாம் சேகரிக்கிறாரு. சேகரித்து வச்சுட்டு தன்னுடைய முதல் கப்பல் பயணத்துக்கு ரெடி ஆகிறாரு. இதோடு நம்மளோட இந்த தொகுப்பு முடிஞ்சுது. மறுபடி நாளைக்கு சிந்துபாத்தோட முதல் கப்பல் பயணத்தை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.